அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா சமையல்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் டேஸ்டியான, குழந்தைங்களுக்கு ரொம்பவும் விருப்பமான கொத்து பொரோட்டா ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம நார்மலாக வீட்டில் டிஃபன் வந்து எப்போயாவது பரோட்டா செஞ்சோம் அப்படின்னா, மீதி இருக்கிற பரோட்டாவை நம்ம இந்தமாரி கொத்து பரோட்டாவை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலேருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. அந்தமாரி அந்தளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக செய்யலாம். இப்போ அந்த மூணு பரோட்டா நான் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து நல்லா கையிலேயே நம்ம பார்த்திங்கன்னா பிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நீல நிறமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்தமாரி இருந்தால் போதும், நைஸாக இருக்கணும் அந்த பரோட்டா. இப்போது நான் வந்து தவாலையை வந்து செய்ய போகிறேன். தவாலை செஞ்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அது கொத்துறதுக்கும் கரெக்டாக இருக்கும், நமக்கு கைப்பிடி வசதியாக இருக்கும் அது கொத்துறதுக்கு. நம்ம கடையில் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சரியாக வராது அது கொத்துறதுக்கு. அதுக்காக இப்போது அந்த தவாலை கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு சோம்பு இல்லைன்னா சீரகம் சேர்த்துங்க. நான் வந்து சோம்பு தான் சேர்த்துருக்கேன், சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துங்க. நான் கருவேப்பிலை சேர்க்கல, கருப்பில் இல்லாதனால சேர்க்கல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிடலாம். பரோட்டாலேயும் உப்பு இருக்கும், அது இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சேர்க்குற சால்னா இருக்கு இல்லையா, அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது வதங்கட்டம் பாருங்கள். இதுமாதிரி நல்லா குத்தி விட்டாலே சூப்பரான ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும். இந்தளவுக்கு வதங்கியிருக்கு இல்லையா, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் மசிச்சிடாதீங்க, இந்தளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் வெங்காயம்லாம் கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் அது கடித்து சாப்பிட்ற மாரி இருக்கணும். இப்போது அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்தமாதிரி நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன், அதிகமாக இல்லை. நம்ம எடுக்கிற அளவு பொறுத்து தான் இருக்குது. நம்ம மூணு பரோட்டா எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கான அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் ஒரு ரெண்டு முட்டை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக முட்டை எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு முட்டை வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த தவாவில் செய்கிறதுனால அது அளவு பத்தாது இல்லையா, அதனால் ஒரு ரெண்டு முட்டை தான் சேர்த்துருக்கேன். ரெண்டு முட்டையும் ஒரு மூணு பரோட்டா கரெக்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக வேணாம், கரெக்டாக இருக்கும். வேணுன்றவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டை பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் முட்டை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். நம்ம ஆரம்பத்தில் நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா முட்டையோட அந்த முட்டை போட்டதே தெரியாது, அந்தமாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா. இப்போ இந்த டைமில் நம்ம பிச்சு வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதோடு நல்லா மிக்ஸ் கொடுத்துருவோம். மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கான சால்னா, நான் வந்து பரோட்டா வந்து சிக்கன் சால்னா இருந்துச்சு, அது ஒரு அரை பவுல் இருக்க அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு போதும், ரொம்பவும் சாஃப்டாகவும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா இந்தமாரி சால்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் பரோட்டா குருமா இருக்கும் இல்லையா, வெஜ் குருமா, அந்த குருமா கூட சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், முட்டையில் சேர்க்காம. இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு சால்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் சால்லாம்க்கு வீடியோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதோட நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற கூர்மையான இந்த பாட்டம் வந்து பார்த்திங்க, மேல் பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டம்ளர் இல்லைனா கிண்ணம் அது இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு நல்லா போட்டு நல்லா குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். இப்போ இந்தமாதிரி நான் டம்ளர் எடுத்துருக்கேன். இந்தமாதிரி நீளமான டம்ளர் எடுத்திங்க அப்படின்னா நம்ம கையில் சூடு கூட படாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு நல்லா குத்தி விட்டுக்குங்க. எந்தளவுக்கு உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு குத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த சால்லாம் சேர்த்துறதுனால. நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா பரோட்டாவை ரொம்பவும் சின்ன சைஸாக போட்டிங்க அப்படின்னா நம்ம அதில் மசாலாலாம் கலந்து இன்னொரு குத்தி எடுக்கல ரொம்பவும் பொடியாகிடும்,
ரொம்பவும் தெரியவே தெரியாது, பரோட்டா சேர்த்து செஞ்சுருக்கோம் சொல்லி தெரியவே தெரியாது. அதனால் கொஞ்சம் நீள நீளமாக நீங்கள் கையிலே பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மேஷ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கொத்து பரோட்டா ரெடியாகி வரும். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மிளகு தூளும் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான வீட்டில் மீதமாக இருக்கக்கூடிய பரோட்டாவில் நம்ம கொத்து பரோட்டா செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். வெளியே போய் கடையில் வாங்கணும்னு கிடையாது, என்றைக்காவது ஒரு நாள் வெளியே வாங்கலாம். நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தா அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.